அளவை இல்லாத அருளாளன், நிகரே இல்லாத அன்பாளன், இல்லம் வல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிந்திக்கலாம் என்ற கருத்தாடல் நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் அதிதியாக வந்து கலந்து சிறப்பிக்கின்ற சகோதரர் அஸ்மின் அய்யூப் அவர்களையும் இணைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து நடக்கக்கூடிய எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றும் மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றி உங்களோடு கதைக்கலாம் என்று நாடுகின்றேன். அதாவது, முஸ்லிம் அரசியலை கொள்கை சார் அல்லது விழுமிய சார் அரசியலாக நோக்க முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? சமகால முஸ்லிம் அரசியலை கொள்கை சார்ந்ததாக அல்லது விழுமியம் சார்ந்ததாக நோக்க முடியாமல் இருக்கின்றது, அதற்கான காரணங்கள் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமகால முஸ்லிம் அரசியல் தொடர்பாக நாங்கள் பல்வேறு விவகாரங்களை கேள்விகளாக மாற்றி அவற்றை ஒரு குறுகிய விளக்கங்களோடு ஒரு வகுப்புகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வியாக அமைந்திருக்கின்ற சமகால முஸ்லிம் அரசியலை கொள்கை சார் அல்லது விழுமிய அரசியலாக நோக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி அமைந்திருக்கிறது. இன்னொரு வகையில் இந்த கேள்வியை சொல்வதாக இருந்தால், நம்பிக்கையான ஒரு நேர்மையான மக்களுக்கான ஒரு அரசியலாக சமகால முஸ்லிம் அரசியலை நோக்க முடியாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஆதங்கம் எல்லோரிடமும் இருக்கின்றது. அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். சிலபோது அதனை நாங்கள் இரண்டு பிரிவுகளாக வகுத்து நோக்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இது ஒரு நீண்ட விடயம், இது ஒரு முக்கியமான விடயமும் கூட. கொள்கைசார் அரசியலாக அல்லது விழுமிய அரசியலாக முஸ்லிம் அரசியல் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்களை வெறுமனே நாங்கள் ஒரு சாராரின் மீது, அரசியல் தலைவர்களின் மீது அல்லது அரசியல் கட்சிகளின் மீது மாத்திரம் சுமத்திவிட முடியாது. மாறாக அது எல்லோரது பங்களிப்புகளோடும், அதாவது மக்களுடைய பங்கும் அதில் இருக்கின்றது. மக்களும் அதற்கான பொறுப்பை சொல்லக்கூடிய, பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இதனை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள். இரண்டாவது மக்கள் என்ற இரண்டு பகுதிகளிலே நாங்கள் இந்த விவகாரங்களை நோக்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் தேவைகள் என்ன அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் அடிப்படைகள் என்ன என்ற தெளிவின்மை இந்த விடயத்தை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற முதலாவது காரணமாக இருக்கும். ஏனென்றால் முஸ்லிம் சமூக அரசியலுக்கான அல்லது அரசியல் செயல்பாடுகளுக்கான நோக்கங்களை நாங்கள் வரையறுத்து கொண்டுதான் இந்த அரசியலிலே நாங்கள் ஈடுபடுகின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைத்தால், பல்வேறு முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் சொல்ல போகின்ற மிக முக்கியமான அல்லது மிக உடனடியான பதில் என்னவென்றால், முஸ்லிம்களுக்கான அபிவிருத்தியை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது முஸ்லிம்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் அரசியலிலே ஈடுபடுகின்றோம், சமூகத்தினுடைய நன்மையை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அரசியலிலே ஈடுபடுகின்றோம் என்று அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிடுவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே, அந்த அரசியல் தலைவர்களிடத்திலே அல்லது அந்த அரசியல் கட்சிகளிடத்திலே, சரி, நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், முஸ்லிம் சமூகத்தினுடைய நன்மைகளுக்காகத்தான் நீங்கள் அரசியலில் ஈடுபடுகின்றீர்கள், என்னென்ன நன்மைகளை நீங்கள் அரசியலின் ஊடாக முஸ்லிம் சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டால் அந்த இடத்திலே அவர்கள் தடுமாறுவார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. மக்கள் நலன், சமூக நலன், சமூக நீதி, நாட்டு நலன், அபிவிருத்தி, முன்னேற்றம், இது போன்ற வார்த்தைகளை மிக அழகாக முன்வைத்தாலும் கூட அவற்றுக்கான வியாக்கியானங்களை, அவற்றுக்கான நடைமுறை செயல்பாட்டு வடிவத்தை அத்தகைய அரசியல் தலைவர்களுக்கு முன்வைக்க முடியாமல் இருக்கின்றது. பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து கொள்கின்றார்கள். தேசிய கட்சிகளின் அரசியல் விஞ்ஞாபனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக வாக்கு சேகரிக்கின்றவர்களாகத்தான் முஸ்லிம் மக்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். தனித்துவமான கட்சிகளை நடத்துகின்ற அல்லது தனித்துவமான முஸ்லிம் கட்சிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அல்லது ரிஷாட் பதீதீன் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், அல்லது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியாக இருக்கட்டும், அல்லது தேசிய காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அல்லது இன்னொரு என்ன முஸ்லிம் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அவை அனைத்துமே தங்களுடைய தேர்தல் இலக்குகளை எழுத்து மூலமாக வரையறுத்து நிர்ணயித்து, இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் தேர்தலிலே ஈடுபடுகின்றோம்
என்கின்ற ஒரு விடயத்தை மக்களுக்கு முன்னிறுத்தி அதன் அடிப்படையில் வாக்கு சேகரிக்கின்ற அல்லது மக்களை வாக்களிக்க கோருகின்றவர்களாக எங்களால் காண முடியாமல் இருக்கின்றது. இது ஒரு 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 அலையாக எழுந்து கொண்டிருக்கின்றது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி வடக்கு மாகாண சபை தேர்தலிலே மக்களுக்கு முன்னால் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன என்பதை அவதானித்து அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய அந்த அந்த காலப்பகுதியை, அந்த அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியை அவர்கள் பயன்படுத்தினார்களா அல்லது அதன்படிதான் அவர்கள் தீர்மானங்களை எடுத்தார்களா, தீர்மானங்களை மேற்கொண்டார்களா என்று கேட்டு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை முஸ்லிம் அரசியலிலே கிடையாது. முஸ்லிம் காங்கிரஸ் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தேர்தல்களை முகம் கொடுத்து முஸ்லிம் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அள்ளிக்கொண்டு சென்று அவர்கள் தேசிய கட்சிகளின் நலன்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்களே தவிர முஸ்லிம் சமூகத்தின் நலன்களுக்கு அவற்றை பயன்படுத்துகின்ற போக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. மறுபுறத்திலே முஸ்லிம் சமூகம் ஒரு பெரிய பொறுப்பை சொல்ல வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கின்றது. மக்களாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இத்தகைய அரசியல் கட்சிகளை, இத்தகைய அரசியல் தலைவர்களை, இத்தகைய மக்கள் பிரதிநிதிகளை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, மாகாண சபை உறுப்பினர்களை, உள்ளூராட்சி உறுப்பினர்களை நாங்கள் எதற்காக தேர்வு செய்கின்றோம் என்ற கேள்விக்கு மக்களிடத்திலே பதில் இல்லாமல் இருக்கின்றது, அல்லது மக்களிடத்திலே பொருத்தமான அல்லது சரியான பதில் இல்லாமல் இருக்கின்றது. அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பிரதேசத்திற்கு ஒரு முஸ்லிம் பிரதிநிதி அவசியம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எங்களுடைய விவகாரங்களை குறிப்பிட்ட சபைகளிலே பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு குரல் அவசியம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அப்படியாக குறிப்பிட்ட போதிலும் கூட அத்தகைய அரசியல் தலைவர்களினூடாக அந்த சமூகம் என்ன நன்மைகளை பெற்றிருக்கின்றது என்பதை மக்கள் மதிப்பீடு செய்வதற்கு தவறியிருக்கின்றார்கள். எனவேதான் நீங்கள் முஸ்லிம் அரசியலை உற்று நோக்கினால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அங்கு குடும்ப அரசியலின் தாக்கம் இருக்கும். அங்கு பரம்பரை ரீதியாக தங்களை ஆட்சியிலே அமர்த்தி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது ஒருவர் அதிகாரத்தை கற்பற்றிக் கொண்டு அந்த அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொரு பிரதேசங்களாக இதற்கு உதாரணங்களை குறிப்பிட முடியும். ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கின்ற முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் நீண்ட காலமாக முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் என்ற அடையாளத்தோடு இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மைகள் என்ன, அவர்களால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன, அவர்களால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் வகுத்து நோக்கினால், ஒரு பட்டியலிட்டு நோக்கினால் இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இப்படி நடந்து கொண்டார் என்று குறிப்பிடுவதை விடவும் பொதுவாக இந்த விடயத்தை இந்த இடத்திலே முன்வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள், அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த பிரதேசங்களுக்கு பெற்று தந்திருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு பார்ப்பதன் ஊடாக இதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். மாற்றமாக பொதுவாக மார்க்க அடிப்படைகளில் நேசிக்கின்ற சமூகம் முஸ்லிம் சமூகம். மார்க்கத்தின் பால் நாங்கள் அதிகம் ஈடுபாடு கொண்ட ஒரு சமூகமாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஹராம் ஹலால் என்ற இரண்டு விடயங்கள் பற்றி அதிகம் பேசுவோம். ஹராம் ஹலால் என்பதை பற்றி நாங்கள் அதிகம் பேசுவோம். ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது இந்த ஹலால் ஹராம் என்பதை நாங்கள் மறுபுறமாக மாற்றி யோசிக்கின்ற சமூகமாக அல்லது மாற்றி அங்கீகரிக்கின்ற ஒரு சமூகமாக மாறி இருக்கின்றோம். பொதுவான வாழ்க்கையிலே ஹராம் என்று ஒதுக்குகின்ற பல்வேறு விடயங்களை அரசியல் வாழ்க்கையிலே நாங்கள் ஹலால் என்று ஏற்றுக்கொள்கின்றோமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் ஊழல் செய்வது, மோசடி செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது இவை அனைத்தும் பொதுவான வாழ்க்கையிலே நாங்கள் ஹராம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இதே விடயத்தை அரசியலிலே நாங்கள் ஹலால் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஊழல் மோசடி செய்கின்றவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் ஊடாக அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதன் ஊடாக அதனை உறுதிப்படுத்துகின்றோம். பொய் சொல்கின்றது மார்க்கத்திலே ஹராம் தடுக்கப்பட்டது என்று கூறுகின்றோம். ஆனால் அதே பொய்யை சொல்கின்ற நபர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் அரசியல் தலைவர்களாக தெரிவு செய்கின்றோம். களவெடுப்பது ஒரு ஹராமான செயல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஒரு சாதாரணமாக ஒரு இடத்தில் ஒரு களவு நடந்து விட்டால் அவரை கள்ளர் என்று கூறி அந்த கள்ளனை ஒருபோதும் சமூகத்திலே ஒரு ஒரு முக்கிய இடத்திற்கு வரவிடாமல் தடுக்கின்ற ஒரு சமூகம் நாங்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசியலிலே களவு செய்கின்றவர்களைத்தான் நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். களவு செய்கின்றவர்களைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவு செய்கின்றோம். எனவே இங்கு ஒரு முரண்பாடு இருக்கின்றது.
இங்க ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு முரண்பாடு இருக்கின்றது. அப்படி நாங்கள் திரும்ப திரும்ப மோசடிக்காரர்களை, கல்வர்களை, நயவஞ்சகர்களை, வாக்கு மீறுகின்றவர்களை நாங்கள் திரும்ப திரும்ப பாராளுமன்றத்துக்கு அல்லது மாகாண சபைகளுக்கு அனுப்புவதன் ஊடாக நாங்களும் மறைமுகமாக ஒரு விழுமிய அரசியலுக்கு எதிரானவர்களாகத்தான் இருந்து வந்திருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திலே நீண்ட காலமாக மக்கள் பிரதிநிதி இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. நீண்ட காலமாக மக்கள் பிரதிநிதி இல்லாத ஒரு மாவட்டம் என்று புத்தளம் மாவட்டம் அமைந்திருந்தது. அங்கே என்ன விலை கொடுத்தாவது ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. இறுதியாக ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்தார்கள், பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் புத்தளம் மாவட்ட மக்களின், ஏனைய மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்து நான் இங்கு பேச வரவில்லை, புத்தளம் மாவட்ட மக்களினுடைய அடிப்படை தேவைகள் எத்தனை வீதமானவற்றை அவர் நிறைவு செய்திருக்கிறார், அல்லது தன்னுடைய அரசியல் பதவியை பயன்படுத்தி தான் செலவு செய்த அரசியலுக்காக தான் செலவு செய்த விடயங்களை மீளவும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பட்ஜெட்டை, தன்னுடைய நிதியினுடைய அல்லது சொத்தினுடைய இருப்புகளை சமப்படுத்தி கொண்டார் என்றொரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. எனவே புத்தள மக்கள் யோசிக்க வேண்டும், மீண்டும் ஒரு தடவை இதே பாராளுமன்ற உறுப்பினரைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப் போகின்றோமா? அதே போன்று இன்னொரு விவகாரம் இப்பொழுது காரசாரமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொத்துவில் பிரதேசத்திலே இந்த விவகாரம், பொத்துவில் மக்கள், பொத்துவில் பிரதேசவாதத்தை முன்னிறுத்தி தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அவர் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் சமூக ஊடகங்களிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த மக்கள் யோசிக்க வேண்டும், அந்த பிரதேசத்து மக்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய வாக்குகளை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? பொத்துவில் பிரதேசத்திலே பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. முஸ்லிம் மக்களுடைய காணிகள் தொடர்ந்தும் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம் மக்களுடைய விவசாய நிலங்கள் தொடர்ந்தும் பாவிக்க முடியாதவாறு தடை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரங்களுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் தெரிவு செய்கின்றோமா, அல்லது எங்களுடைய வாக்குகளின் ஊடாக ஒரு தனிநபரை, ஒரு மோசடிக்காரரை அல்லது ஒரு பிழையான மனிதரை தொடர்ந்தும் பதவியிலே தக்க வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோமா என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். விழுமியம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய மார்க்கம் மிக தெளிவாக ஆணித்தரமாக கூறியிருக்கின்றது. அதே நேரத்திலே எங்களுடைய பெற்றோர்களும் அந்த விழுமியங்களை நாங்கள் சிறுவராயம் முதலே பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை, வசதிகளை செய்து தந்திருந்தார்கள். உண்மையில் எங்களுடைய சமூக சூழலிலே, உதாரணமாக பள்ளிவாசல் பரிபாலனமாக இருக்கலாம் அல்லது பாடசாலை பரிபாலனமாக இருக்கலாம், இது வருகின்ற போது இந்த உண்மைத்தன்மை, இந்த விழுமியங்களை பேணக்கூடிய சமூகமாக இருக்கின்றோம். மிக சிறப்பாக நீங்கள் சொன்னீர்கள், அரசியல் என்று வருகின்ற போது அதனை யாரும் கண்டுகொள்வதாக இல்லை. ஆமாம் நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, தொடர்ந்தும் நாங்கள் அறிவோம், தெளிவோம், தலை நிமிர்வோம் என்ற தலைப்பிலே எங்களுடைய இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கான நடைமுறை அரசியல் வகுப்புகள் சிலதை பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே இன்று மிகவும் முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை சகோதரர் அயூப் அஸ்மின் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். ஆமாம், அதுதான், குறிப்பாக சிறப்பான கொள்கைகள் கொண்ட அரசியலாகவும் விழுமியங்கள் கொண்ட அரசியலாகவும் எங்களுடைய அரசியல் இருக்க வேண்டும் என்பதனை விமர்சன நோக்கிலே மிகவும் அழகாக, யாரையும் எந்த கட்சியையும் அல்லது எந்த பிரதேசத்தையும் பாதிக்காத வகையிலே மிக சிறப்பான கொள்கை விளக்கமாக இங்கே தந்திருக்கின்றார்கள். சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜசாக்குமுல்லாஹ் குல்லல் கைர். அம்மம் நேயர்களே, இது போன்ற இன்னும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.